வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இமாச்சல பிரதேசத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தற்சமயம் சுமார் 97% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய பணிகள் முடிந்தவுடன் வரும் ஜனவரி மாதம் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கோவை உக்கடத்தில் காரில் இருந்த சிலிண்டர் வெடித்த சம்பவம் மிகவும் ஆபத்தானது. இது பயங்கரவாத தாக்குதல் என்று ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று தெரிவித்துள்ளார். காதல் வசப்பட்டு கரம் கோர்த்த கீழ்ப்பாக்கம் மனநல காப்பக வாசிகளான மகேந்திரன் தீபா தம்பதியினருக்கு திருமண பரிசாக பணி நியமன ஆணையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று வழங்கினார். பயணிகள் ரயில் சேவையால் லாபம் இல்லை என்றும் மக்களின் வசதிக்காகவே இயக்குகிறோம் என்று மத்திய ரயில்வே இணையமைச்சர் ராவ் சாஹேப் தான்வே கூறியுள்ளார். கோவையில் முழு அடைப்புக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அழைப்பு விடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாமலை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த மே மாதம் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று TNPSC செயலாளர் அறிவித்துள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் தற்போதும் பாதுகாப்பாகவே இருக்கிறார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வேதனை தெரிவித்துள்ளார். பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐநா பருவநிலை மாற்றம் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் பெங்களூருவுக்கு நேற்று இரவு புறப்பட்ட இண்டிகோ 6C 2131 விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியாக நீடிக்கிறது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 18,000 கன அடி வீதம் நீர் மின் நிலையங்கள் வழியாக திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதுகுவலி ஏற்பட்டுள்ளதால் அவரது பசும்பொன் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியின் பம்மல் அனகாபுத்தூர் பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமைச் செயலாளர் வ இறையன்பு நேரில் ஆய்வு செய்தார். நாட்டில் புதிதாக 1574 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் 2161 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மகேந்திரகிரியில் இஸ்ரோ மையத்தில் நடத்தப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றியடைந்துள்ளது. இந்த சோதனை 25 வினாடிகள் நீடித்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ட்விட்டர் இப்போதுதான் ஒரு புத்திசாலியின் கரங்களில் இருக்கிறது என்றும் இனிமேல் நம் தேசத்தை வெறுக்கும் இடதுசாரி மனநோயாளிகள் கையில் இருக்காது என முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். உலக சிக்கன நாளில் தமிழக மக்கள் அனைவரும் இல்லத்திற்கு ஓர் அஞ்சலக தொடர் சேமிப்பு கணக்கை அருகில் உள்ள அஞ்சலகங்களில் தொடங்கி பயன்பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் MK Stalin கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் ஆந்திரத்திலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்க்கரை ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடு அடுத்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை சர்க்கரை ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பமும் மாதம் 27,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி எரிபொருட்களின் விலையை குறைத்துள்ளதாகவும் அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் விலை குறைக்கப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகைக்கு இவ்வாண்டு ஆவின் நிறுவனம் மூலம் 116 கோடி ரூபாய்க்கு இனிப்புகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து குஜராத் காந்திநகர் சென்று கொண்டிருந்த வந்தே பாரத் ரயில் அதுல் ரயில் நிலையம் அருகே மாடுகள் மீது மோதியதில் ரயிலின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. முதலமைச்சர் நல்லவராக இருந்தாலும் சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களை சுற்றி உள்ளவர்களை ஆராய வேண்டும், உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார்.